அசாம் மாநிலம் குவஹாத்தியில் மூன்றாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நேற்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கின. நாடு முழுவதிலும் இருந்து இந்த போட்டியில் 6,800 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் ஆகியோரால் இந்த போட்டியை தொடங்கி வைத்தனர். விளையாட்டு வீரர்கள் ஹிமாதாஸ், ஜமுனா போடோ, தீபா கர்மாக்கர் ஆகியோர் விளையாட்டு சுடரை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. போட்டியை தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது முதல் 10 நாடுகளில் இந்தியா இடம்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதற்கு ஏதுவாக இளைஞர்களிடையே நாடு முழுவதும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இம்மாதம் 22 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 20 வகையான விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. இப்போட்டியில் தமிழகத்தின் சார்பில் 356 பேர் கலந்து கொண்டுள்ளனர். முதல் நாளான நேற்று நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் மகளிர் பிரிவில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் பிரியங்கா தாஸ் குப்தா பட்டம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் உத்தரப்பிரதேசத்தின் ஜதின்குமார் தங்கம் வென்றார். இன்று வில்வித்தை, தடகளம், ஜிம்னாஸ்டிக், கபடி, துப்பாக்கி சுடுதல், கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன.